நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி கீழப்புளியூர் அருகே மேல கிராமத்தை சேர்ந்த சிறுவன் தான் வேல்ராஜ் பதினேழு வயதான இவர் கூலி வேலை பார்த்து வருகிறான் இதே ஊரை சேர்ந்த பச்சாந்தா எனும் ஐம்பத்தி ரெண்டு வயது பெண் சமீபத்தில் வேல்ராஜ் மீது போலீசில் பாலியல் புகார் கொடுத்திருக்கிறார் மறுநாள் வேல்ராஜை பிடித்து அந்த பெண்ணின் உறவினர்கள் தென்காசி போலீஸில் கொடுத்துள்ளனர் அங்கிருந்த போலீஸோ அண்ணாச்சி இந்த ஊர் எங்க ஸ்டேஷன் லிமிட்ல வராதுங்க நீங்கள் சாம்பகர் வடக்கரை ஸ்டேஷனுக்கு போங்க என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அங்கே பையனை அழைத்து சென்ற நபர்கள் இந்த பையன் கேவலமான வேலையை பார்த்து பார்க்க நினைச்சிருக்கான் அந்த பொம்பளை போலீஸில் புகார் கொடுத்துருச்சு கேஸ் ஆனதுமே பயந்து போய் கேவலம் தாங்க முடியாம பூச்சி மருந்தையும் குடிச்சிட்டா என்று சொல்லியிருக்கிறார்கள் போலீஸும் அந்த சிறுவனை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துவிட்டு அன்று இரவே சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்துள்ளனர் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாதால் வாந்தி பேந்தி வயிற்று வலி என்று துடித்தவன் சில நாட்களிலேயே செத்தும் விட்டான் வேல்ராஜின் மரணத்தை தற்கொலை என்று போலீசும் பச்சாந்தாவின் உறவினர்களும் கொண்டு போக பையனின் பெற்றோர்கள் உள்ளிட்ட தரப்போ இது கொலை என்கிறது இந்த விவகாரத்தில் வேல்ராஜ் மரணத்திற்கு நீதி வேண்டி போராடுகிறது ஆதி தமிழர் பேரவை இதன் திருநெல்வேலி மாவட்ட செயலாளரான கலைக்கண்ணன் நல்லா விசாரித்த பிறகுதான் இதில் இருக்கக்கூடிய குரூரமான உண்மைகள் தெரியுது அதாவது சீர்திருத்த பள்ளியில் இருந்த வேல்ராஜை அவனோட பெத்தவங்க பார்க்க போயிருந்த போயிருந்தப்ப நிறைய தகவலை சொல்லியிருக்கான் அதாவது தென்காஷ்டி ஸ்டேஷனில் இருந்து சாம்பவர் வடக்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகிறப்ப வழியிலேயே ஒரு காட்டு பகுதியில் வச்சு தன்னை பச்சாந்தாவின் உறவினராங்க அடிச்சு நொறுக்குனதாகவும் சொல்லியிருக்கான் காட்டுத்தனமாக அடித்து வயிற்றுல மிதித்து உடம்புல சில பாகங்களை பிடிச்சு நசக்கவும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கான் அதன் பிறகுதான் சாம்பவர் வடகரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு அங்கே போலீஸும் தன்னை தாக்கியதாகவும் யாரோ தன்னோட வாயில எதையோ ஊத்துனாங்கன்னு சொல்லியிருக்கான் விஷம் பிடிச்ச சிறுவனை சின்னதாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உடனடியாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன போலீஸுக்கு என்று இது குரூரமான கொலைதான் புரியுது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் போலீஸாரோ மேலும் எங்கள் போராட்டத்தை தொடர்ந்து தனி நீதிபதி நியமனம் செய்து விசாரணை நடக்க இருக்குது அதில் உண்மைகள் வெளிவரும் என்றார் என்றார் அவர் போலீஸோ இதை பற்றி கூறும்போது இந்த சின்ன பையன் பச்சாந்தா வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கான் இதை உறவுக்காரங்க கண்டித்ததும் கேட்கல இதனால புகார் கொடுத்தாங்க பாலியல் போகிறதால அவமானப்பட்டு பூச்சி மருந்தையும் குடிச்சிட்டான் அவன் குடித்த அளவு குறைங்குறதால தான் குறைவாக இருக்கிறதால தான் டாக்டர்கள் அன்னைக்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இதில் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸாரும் புலம்பி வருகிறார்கள் இந்த கொடூரமான கொலை சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்படின்ற உடனுக்குடனே கூட என்ன மறக்காமல் அந்த சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி